கொரோனா கட்டுப்பாடுகளால் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் இன்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகளால் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். முன்பதிவு செய்தால் மட்டுமே ரயிலில் அனுமதி என்பதால் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். நான் ஊருக்கு போனதும் இப்போ மூணு நாள்லாம் அங்கே சென்னை சென்டரில் உட்காராயிடுச்சு. இதோ வண்டி வரோம் வண்டி வரோம், ஃப்ரீ வண்டி வரோம் சொன்னால் வண்டி ஒன்றும் இல்லை. நம்ம தான் பசங்கிற அங்கே தான் பொத்துக்குறோம் சார், கொஞ்சம் ஹெல்ப்பிங் பண்ணணும் சார், கவர்மெண்ட் ஆள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரீ ட்ரெயின் வராமல் சொன்னால் நேற்று போய் சொன்னால் இன்றைக்கி சொன்னால் முந்தை நேற்று போய் சொன்னால் தான் ஃப்ரீ ட்ரெயின் வராமல் சொல்லி ஒன்றும் வரல சார். கொரோனாவால் வேலை இழப்பு ஏற்பட்டு உள்ளதுடன் சொந்த ஊருக்கு செல்வதற்கு கூட பணமில்லை என கூறும் தொழிலாளர்கள் தங்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.